ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெவன்த்து புக்கில் இருக்கக்கூடிய லெவன்த்து பயாலஜி ஓகேங்களா லெவன்த்து பயாலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள உயிரியல் பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கிய டாபிக் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வரைக்கும் வைரஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த உயிரினங்களின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் உயிரினங்களின் வகைப்பாடுன்னு சொல்லக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது வந்து விலங்குகள் மனித விலங்குகள் மற்றும் அந்த பிளான்ஸ்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் இதெல்லாம் பிரித்தது பற்றி ஒரு ஒரு பேசிக்கான விஷயம் ஒரு பத்து டாப்பிக்கு நீங்கள் பார்த்தா போதும் பத்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக் வந்து பயாலஜியில் பார்த்தா போதும் மேக்சிமம் நீங்கள் வந்து அதில் கேட்கக்கூடியது வந்து ஒரு ஏழு கொஸ்டின் கேட்பாங்க பாட்னி சுவாலஜி ரெண்டுத்தையும் சேர்த்து அதனால் நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம் ஓகேங்களா பேஸிக்காக பார்த்துக்கினாலே போதும் ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சி பண்ண வேணா இந்த லெவன்த்து புக்கெல்லாம் வச்சு ரொம்ப ஃபுல்லாக படிக்காதீங்க அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது அதுபோல் நியூ புக்கு நியூ நைன்த்து புக்கு பார்த்தா அது ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் இப்போதிக்கு எடுத்து வச்சு படிக்காதீங்க ரொம்ப நேரம் வீணாகும் உங்களுக்கு ஓகேங்களா பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே போயிடலாம் தாவரவியலின் தந்தையாக தியோப்ரட்டஸ் தியோப்ரட்டஸ் தான் சொல்கிறாங்க தாவரவிலின் தந்தையான தியோப்ரட்டஸ் தியோப்ரஸ்டஸ் வந்து தாவரவங்களுடைய பண்புகள் எப்படி பிடிச்சிருக்காருன்னா அது ஒரு வந்து மரங்கள் புத செடிகள் சிறு செடிகள் ஏன்னா தாவரங்களை இப்படி பிரிச்சிருக்கார் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் விலங்கியல் அதோட விலங்கியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் அரிஸ்டாட்டில ஓகேங்களா விலங்கியலின் தந்தை ஏன்னா அரிஸ்டாட்டில் எப்படி பிரிச்சுருக்காருன்னா ரத்த உயிரிகளை வந்து சிவப்பு நிறம் ம சிவப்பு சிவப்பு இரத்த உயிரிகள்னு ஒன்று பிரிச்சிருக்காரு சிவப்பு நிறம் இல்லாததெல்லாம் இருக்குல்ல அதை தனியாக பிரிச்சிருக்காரு ஓகேங்களா இனியாமியா அனியம்மா 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 அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கார் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இதுபோல் ரெண்டாக பிரிச்சிருக்காரு ஓகேங்களா கார் லினேயஸ் கார் கார் லினேயஸ் உயிரினங்களின் உலகத்தை அவற்றின் புற பண்புகளின் அடிப்படையில் தாவர உலகம் விலங்கு உலகம் என இரு குழுக்களாக பிரித்தவர் அதே போல் அந்த கிளாஸிஃபிகேஷனுடைய தந்தை ஃபாதர் ஆஃப் கிளாஸிபிகேஷனாக கார் லினேயஸ் தான் ஓகேங்களா லினேயஸ் தான் அந்த வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க கார் லினேயஸ் வகைப்பாட்டியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கார் லினேயஸ் நல்ல நேரம் வச்சிங்க சரிங்களா ஆனால் இவரோட வகைப்பாடு கொஞ்சம் பின்னடைவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான காரணம் இவர் வந்து உயிரினங்களை வந்து தோல் உட்கரு உயிரியல் மெய்யூர் உட்கரு உயிரியல் ஆகிய இரண்டு பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து ஒரே குழுவின் கீழ் வச்சாரு அப்படின்னு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது ஓகேங்களா சரி இந்த டேபிள் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த டேபிளை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லினேயஸ் வந்து பிரித்தது ரெண்டு உயிரங்களை பிரித்தார் ஒன்று வந்து அவர் வந்து தாவர உலகம் ஒன்று விலங்கு உலகம் அப்படிங்கிற விலங்கு அப்படிங்கிற ரெண்டு இதாக பிரித்தார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்த மூன்று பெரும் பிரிவுகளாக வந்து ஏர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிற ஒரு பிரித்தார் ஓகேங்களா இவர் வந்து பிளான்டே அனிமாலியா பிளான்டே அனிமாலியாங்கிற பிளான்டேன்னா பிளான்ஸு அனிமாலியானா அனிமல்ஸ் அனிமல்ஸ் மனிதர்கள் அந்த அனிமல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் ஓகேங்களா இவர் இது தனியாக புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு இதை வந்து சேர்த்தார் ஏர்னஸ்ட் ஹேக்கல் ஓகேங்களா ஏர்னஸ்ட் ஹேக்கல்ங்கிறவரு வந்து புரோட்டிஸ்டா உலகத்தை இணைச்சார் அதுக்கப்புறம் அந்த கோப் லேண்ட் அப்படிங்கிறவர் கோப்லேண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இயர் வந்து முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து மொனிரா அப்படிங்கிற ஒரு இதை சேர்த்தாரு அதுக்கப்புறம் வந்து நான்கு உலக வ வகைப்பாடாக மாறிச்சு இப்போ ஐந்து உலகம் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஓகேங்களா ஐந்து உலக வகைப்பாட்டை சொல்கிறது தான் ஆர்கேஷ் விடேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரொம்ப முக்கியமானது இவர் தான் ஆர்ஹெச் டேக்கர் ஐந்துல வகைப்பாடு அடிக்கடி எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் இருந்தாலும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது மோனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் பிளான்டே அனிமாலியா ஓகேங்களா இப்படி பிரிச்சுருக்காங்க சரி பொதுவாக பண்புகள் வகைப்பாட்டிலையும் தேவை எதுக்காக வகைப்பாடு தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதோட பண்களை பண்புகள் அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்தணும் சில இதெல்லாம் வந்து சேமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு செக்ஷனாக பிரித்து வைக்கிறது தான் இதோட வேலை ஓகேங்களா சரி சிறப்பு இயல்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை வரைய வரையறை செய்வதற்கு சிறப்பு அது ஒரு சிறப்பை வந்து கண்டுபிடிக்கத்தையும் வகைப்பாட்டில் ரொம்ப முக்கியமாக உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க பல்வேறு உயிரின குழுக்களில் உள்ள உயிரினங்களின் தொடர்பை பற்றி அறியவும் அதோட தொடர்பை பற்றி அறியறதுக்கு இப்போ வந்து சிம்பன்சி அப்புறம் வந்து குரங்கு வகையில் இருக்கிற எல்லாத்தையும் இதில் வச்சுருப்பாங்க அப்போ அதுக்குள்ளார இருக்கிற வேறுபாடுகள் ஆனால் ஒன்றா தான் இருக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஈஸியாக இது பண்ணுறப்போ ஒரு குரங்குகளை ஒரு நோய் தாக்குச்சின்னா அது வந்து அந்த அந்த ரீஜனில் இருக்கிற எல்லாத்தையும் தாக்கும் ஓகேங்களா ஒரு மனுஷன் என்ன தாக்குச்சினாலே அதுவும் வந்து அது அது அதுபோல் அந்த வைரஸ் தாக்குறது இதெல்லாம் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக அதை ஒரு வகைப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிமாண தொடர்பை அறிவதற்கும் உதவுகிறது ஜெனிட்டிக்கலாக அது பரிமாண தொடர்புனா செனிகிட்டிகள் ஓகேங்களா ஜெனட்டிக்கலாம் அதோட மாற்றங்கள்லாம் இது பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐந்து பெரும் பிரிவுகள் வகைப்பாடு இதுதான் லா லேட்டஸ்ட்டாக இது பண்ணது இப்போதைக்கு இது இதுதான் யூஸ் இருக்காங்க எல்லோரும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் முதல் சொன்ன மாதிரி விட்டேக்கர் இது பண்ணியிருக்காரு ஓகேங்களா இதோட நிறைகளை ஐந்து ஐந்துல வகைப்பாடோட நிறைகள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வகைப்பாடு சிக்கலான செல் அமைப்பு உடல் அமைப்பு ஆகியவற்றை அடிப்படையில் அமைந்தது சிக்கலான செல்லமைப்பெல்லாம் எல்லாம் வச்சு வ வகைப்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா உணவூட்ட முறை அடிப்படையில் இவ்வகைப்பாடு அமைந்துள்ளது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் செல் சிக்கலான அமைப்பு அடிப்படையிலையும் அடுத்தது உணவூட்ட அடிப்ப அடிப்படையிலும் அது எந்த எப்படி உணவூட்டம் எடுத்துக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் பிரிச்சுருக்காங்க பூஞ்சைகள் தாவரங்களின் பிரித்து தனியாக வைக்கப்பட்டுன அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் தாவ தாவரங்களிலிருந்து தனியாக பிரிக்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னப்போ என்ன பண்ணாங்க பூஞ்சைகள்லாம் வந்து தாவரத்தோடு தான் இருந்தது இப்போ வந்து பூஞ்சைகள் தனி உலகம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது முக்கியம் உயிரினங்களுக்கிடையே காணப்படும் இனப்பிரி குழு குழு தொடர்பான எடுத்துக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனப்பரிமாண வளர்ச்சி அது ஜெண்டிகிலா அதோடைய இது வளர்ச்சியெல்லாம் இது பண்ணுறதுக்காக குறைகள்னு வந்து தற்சார்பு ஊட்டமுறை உயிரினங்கள் செல் சுவருடைய செல் சுவரற்ற உயிரினங்கள் மினிரா புரோட்டிஸ்டா எனும் பெரும் பிரிவுகளில் வைக்கப்பட்டுள்ளன பெரும் வந்து இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க இதனால் இவ்விரண்டு பெரும் பிரிவுகளுக்கும் மாற்றுப்படுத்தான பண்பை ஹெட்ரோஜினஸ் பெறுகின்றன அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வைரஸ்கள் இந்த வகைப்பாட்டில் சேர்க்கப்படவில்லை வைரஸில் வந்து வைரஸில் எதில் வைக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல அதனால் அது வந்து ஐந்து உலக வகைப்பாட்டில் வைரஸை எதில் வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி ஏன்னா பாக்டீரியாவுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் வைரஸ்க்கு எங்கே இருக்குதுன்னு இதில் இல்லை சரி கார்ல் வோஸ் என்றவர் வந்து அந்த அடுத்துக்கு அடுத்தது வந்தவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து ஆறு அந்த ஆறு பிரிவுகளை வெளியிட்டவர் ஓகேங்களா அதுக்கான இதெல்லாம் விவரமாக கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு தேவையில்லை அது நீங்கள் வந்து ஐந்து உலகம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ரூக் கேராவும் இவர் ஒரு சயின்டிஸ்ட்டு ரூகேரா இவர் வந்து சக ஆய்வாளருடன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஏழு உலக வழிபாடு சொல்லியிருக்காங்க இப்போ ஆறு உலக வாய்ப்பாடு யாருங்கன்னா கார்ல் ஓஸ் அப்படிங்கிறவர் ஏழு உலக வழிபாடுனா ரூ கேராவும் ரூகேரா அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் சரி இந்த டேபிள் அட்டவணை கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பேரும் பிரிவுகளை இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்